தற்பொழுது அண்மைச் செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உணவகங்களில் புகார் தெரிவிக்க வேண்டிய அதிகாரிகளின் தொடர்பு எண்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அர்னேஷ், உணவு கலப்படம் தொடர்பாக மாதிரிகள் சேகரித்து ஆய்வு நடத்தினால் மட்டும் போதாது என்றும், கலப்படத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தங்களுடைய நிறுவனம் விற்பனைக்கு வழங்கிய தனியா பாதுகாப்பற்றது என உணவு பாதுகாப்புத்துறை பிறப்பித்த அந்த உத்தரவை எதிர்த்து மனோகர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் எஸ் என் சுப்பிரமணியம் அவர்கள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள். அவற்றில் நாம் பார்க்கும் பொழுது உணவு கலப்படத்தை தடுக்க தனித்துறை அமைக்கப்பட்டுள்ள போதும் கலப்படம் என்பது அதிக அளவில் இருப்பதாக நீதியரசர் அவருடைய உத்தரவு குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாதிரிகள் சேகரித்து ஆய்வு செய்வது மட்டும் போதாது என தெரிவித்த நீதியரசர், உணவு கலப்படத்தை தடுக்க பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும், உணவு கலப்படம் தொடர்பாக மக்கள் உடனடி புகார் தெரிவிக்க கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் எண்களை வைக்க அறிவுறுத்த வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் என் சுப்பிரமணியம் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் உணவு கலப்பட புகாருக்கு வெறும் அபராதம் மட்டும் விதிக்காமல் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நடவடிக்கை எடுக்க தவறக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் என் சுப்பிரமணியம் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.